அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தின் முதல் தேதி. ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு கல்லுப்பு, மஞ்சள் தூள், சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி வாங்குவீங்க இல்லையா? அப்படி வாங்கும் பழக்கம் இருக்கிற மறக்காம வெள்ளை மொச்சை பயிரும் வாங்குவது அப்படிங்கிறது நல்ல ஒரு அற்புதமான செல்வ செழிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏன்னா சுக்கர பகவானின் ஆதிக்கம் பெற்ற பொருள்னு பார்க்கும்போது வெள்ளை மொச்சை பயிரை சொல்லலாம். அதனால இதுவரைக்கும் அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா கூட இனி வரும் காலங்களில் 1ஆம் தேதி வாங்கும்போது நீங்கள் இது போல மொச்சை பயிரையும் சேர்த்து வாங்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு. என்னன்னா இன்னைக்கு நமக்கு காலை 11:26 ஏகாதசி திதி வந்து துவங்குது. இது ஆசாட மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதி, அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி திதி. இந்த திதியை நம்ம யோகினி ஏகாதசி திதி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். பெருமாளுக்குரிய இந்த ஏகாதசி திதியானது சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய திங்கட்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் மாதத்தின் முதல் தேதி இப்படி அற்புதமான ஒரு திதியாக அமைஞ்சிருக்கிறது, நாளாக அமைஞ்சிருக்கிறதுங்கிறது இந்த மாதம் முழுவதுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். யோகினி ஏகாதசி அன்னைக்கு யார் ஒருத்தங்க விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரில, இந்த ஜென்மத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறோம், எப்போ பார்த்தாலும் கடன் வறுமை பணப்பற்றாக்குறைன்ட்டே வாழ்ந்துட்டுருக்கோம், இதுக்கெல்லாம் விடிவு காலமே கிடைக்காதா அப்படின்னு நினச்சி நொந்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும், நல்ல ஒரு யோகம் நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஏகாதசி திதிக்கு ஒரு சிறப்பும் உண்டு. ஒரு சின்ன கதையை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த திதி வந்து ஏகாதசி திதி, இந்த இடத்துல வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்வதை காட்டிலும் என்ன சிறப்புங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது அதுக்கு நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் இதனுடைய அற்புதங்களும் உங்களுக்கு வந்து தெரியும். குபேரர் இருக்கார் இல்லையா, செல்வத்திற்கு அதிபதி, அவர் வந்து சிவபெருமான் பூஜைக்காக பூக்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய பணியாள் கிட்ட. ஆனால் அந்த பணியாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃப் கூட சந்தோஷமாக வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு பூஜைக்கு ரொம்ப லேட் ஆனதுனால குபேரர் வந்து அந்த பணியாளை கூப்பிட்டு ஏன் தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து அந்த நிலையை பார்த்துட்டு அதிகமான கோபம் வந்து, நீ வந்து மனைவியுடன் உல்லாசமாக இருக்கிறத தான் அதிகப்படியாக விரும்புகிற, பூஜைக்கான வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தொழுநோயாளியாக மாறணும், மேலும் பூலோகத்தில் அவதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு. உடனே வந்து வருந்தி பூலோகத்தில் தொழுநோயாளியாக வாழ்ந்துட்டுருக்கிற ஹேமமாலி அப்படிங்கிற அந்த பணியாளை மார்கண்டேய மகரிஷி வந்து சந்திக்கிறாரு. அப்போ என்ன காரணம், எதனால் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படிங்கும்போது, இது போல் நான் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால குபேரருடைய பணியாளை வேலை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு, ஆனால் என்னுடைய மனைவியோட உல்லாசமாக இருந்ததுனால என்னால் சிவபெருமான் பூஜைக்கு பூக்களை வந்துட்டு சரியான நேரத்தில் கொண்டு சேர்க்க முடியலை, அதனால் கோபம் அடைஞ்ச குபேரர் வந்து எனக்கு இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுபோல் ஹேமமாலி மார்கண்டேய மகரிஷி கிட்ட உண்மையை சொல்லி தீர்வு கேட்டதுனால மனம் குளிர்ந்து இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை வந்து கடைபிடிக்க சொல்கிறாரு. இதை கடைபிடித்ததன் மூலமாக அவருடைய தொழுநோய் அப்படிங்கிறதும் நீங்கி திரும்பவும் வந்து குபேர லோகத்தில் வேலை செய்யும் பாக்கியமும் வந்து அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தொழுநோய் அப்படிங்கிறதுனுடைய கொடுமை எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயை கூட நீக்கி பூலோக வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து சொர்க்கலோக வாழ்க்கையை கொடுத்த ஒரு அற்புதமான விரதம்னு பார்க்கும்போது இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை சொல்லலாம். இந்த நாளில் என்ன மாதிரி விரதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு வீடு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு உணவு எதுவும் எடுத்துக்காமல் துளசி கலந்த தீர்த்தத்தை, அதாவது பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் நல்லா சுத்தமான தண்ணீரை வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதில் கைப்பிடி அளவு துளசியை வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுட்டு மாலை வரைக்கும் நீங்கள் அந்த தண்ணீரை மட்டுமே குடிச்சு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். இது வந்து நம்ம உடம்புக்கும் வந்து நல்லது. மாலை வேளையில் பெருமாள் கோவிலுக்கு சென்றோ இல்லை வீட்டிலேயோ பெருமாள் படத்திற்கு ஒரு துளசி இலையை வச்சு என்ற நிவேதனம் வச்சு அங்கே வைக்கக்கூடிய அந்த நிவேதனத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறதும் நல்லது. கூடுமான வரையில் இன்னைக்கு வந்து அசைவத்தை தவிர்த்து சைவ சமையல் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலன்களும் உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
என்னென்னா, இன்றைக்கி பீரியட்ஸ் இல்லாத பெண்கள், வீட்டில் அசைவம் செய்யாமல் சாப்பிடாமல் இருக்கிறவங்கெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறைன்னு வந்து சொல்லலாம். நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைகளை குறித்தும் சொல்லுவேன் இல்லையா, அது இது ஒரு அற்புதமான யோகினி ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால, அதுவும் மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனால இந்த நாளை யாருமே வந்து தவறவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான மெத்தடு வந்து சொல்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும், மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்போட கூடிய வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து அமையும். இது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தங்கியிருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும் போதும் அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு தாராளமாக செய்யலாம். இது செய்வதற்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 11:26 தொடங்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நாளை காலை 9:24 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கி இரவு தூங்குவதற்குள்ளே எப்போ முடியுமோ அப்போ தாராளமாக வந்துட்டு செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது மாதம் முழுவதும் அது தொடரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர், இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து தேவைப்படுது. இப்போ நான் சொல்கிற மெத்தடை உங்களுக்கு ரெண்டு வழியிலிருந்து நீங்கள் செய்கிற மாதிரி சொல்லித்தரேன். உங்களுக்கு எது வசதிப்படுதோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய இடது உள்ளங்கையில், அதாவது சுக்கரமேட்டு பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த வசுதா சின்னத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வசுதா சின்னத்தின் அற்புதம் என்ன அப்படின்ட்டு. இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்திங்க நான்கு திசைகள்லேருந்தும் நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து கொஞ்சம் அரிசி வந்து எடுத்துக்கோங்க. இது பச்சரிசியாக இருக்கலாம், ரேசன் அரிசியாக இருக்கலாம், எந்த அரிசியாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணிக்கை கணக்கு கிடையாது, அப்படி எண்ணிக்கை அளவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வந்துட்டு அரிசியை வந்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சொட்டு நெய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சேர்த்தக்கூடிய கலவையை வந்து நம்ம அட்சதை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது அரிசி. அதனால் இந்த அரிசியை வந்துட்டு நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம். மேலும் இதை அட்சதையாக மாற்றினதுனால மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு பொருளாகவும் மாறிடுச்சு. ஏன்னா மஞ்சள் கலந்திருக்கும், நெய் கலந்திருக்கும், இதெல்லாம் சேர்ந்து இந்த பரிகாரத்தை நல்ல சிறப்பு பெற வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரே 1 ரூபாய் காசு வந்து எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் 1 ரூபாய் காயின் இல்லை அப்படிங்கும்போது எந்த நாணயம் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய கையில் இந்த வசுதா சின்னத்தை வரைஞ்சிங்க இல்லையா, அது மேலே இந்த 1 ரூபாய் நாணயத்தை வந்து வைங்க. இது மேலே வந்து அட்சதையை வைங்க. வச்சுட்டு இப்போ நல்லா வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு நல்லா வந்துட்டு அதை வந்து தேய்ங்க. இப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அட்சதை வந்து அந்த 1 ரூபாய் நாணயத்தின் மீதும் உங்கள் கை மீதும் நல்லா வந்து படும். அதன் பிறகு அந்த 1 ரூபாய் நாணயத்தை திருப்பி வச்சு இப்போ அரிசியை வந்து அந்த வசுதா சின்னத்து மேலே படுற மாதிரி வச்சு நல்லா வந்து தேய்த்து கொடுங்க. அதாவது ஒரு கை மேலே இன்னொரு கையை வச்சு லைட்டா வந்துட்டு நம்ம சோப்பெல்லாம் போட்டு கழுவும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு லைட்டா வந்து பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வசுதா சின்னத்தின் மேலே நம்ம இப்போ கலந்து வச்சோம் இல்லையா அந்த அட்சதை, இதை ஒட்டிட்டு இருக்கிற மஞ்சள் மற்றும் நெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகியிருக்கும். அதன் பிறகு நீங்கள் இதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த 1 ரூபாய் காசோட சேர்த்து இந்த 7 அரிசியும் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இதே மெத்தடை நீங்கள் பியூரான எந்த கோடும் இல்லாத ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துட்டு அதுல இந்த வசுதா சின்னத்தை வரைஞ்சு இதே போல 1 ரூபாய் நாணயத்தை அது நடுவில் வச்சு கூடவே இந்த அச்சதையும் ரெடி பண்ணி இந்த காசு மேலே வச்சு நீங்கள் அதை மடித்து உங்களுடைய பர்ஸில் வைக்கிறதோ பீரோவில் வைக்கிறதோ அற்புதமான பலனை உங்களுக்கு தரும். எதுக்காக ரெண்டு முறை சொல்லி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து பியூரான ஒயிட் ஷீட் இல்லை அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறீங்க. அதனால தான் வந்துட்டு உங்களை கையிலையும் வந்து வரைஞ்சிக்க சொன்னேன். இப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். எது உங்களுக்கு சரிப்பட்டு வருதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடியுங்க. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.